எல்லோருக்கும் வணக்கம். டிசம்பர் 2 நம்ம ஹெரிட்டேஜ் டீம் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாறை ஓவியங்களை போய் பார்த்தது பற்றியான வீடியோ தொகுப்பு தான் இது. திருப்பூர் மாவட்டம் குழுமம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலடிப்பட்டி என்ற ஊரில் தேன்வரை மலை என்ற ஒரு மலை இருக்கு. அந்த மலையோட நீளம் பார்த்தீங்கன்னா 85 அடி 15 அடி அகலம், 85 அடி நீளம் இருக்கு. இந்த மலையில் பார்த்தீங்கன்னா தேன் கூடு நிறைய இருந்ததுனால இதை வந்து தேன்வரை மலை, அது வரைன்றது பார்த்தீங்கன்னா மலைன்றதுக்கு இன்னொரு பேர். நம்ம ஹெரிட்டேஜ் டீம் வழக்கமாக போகிற ஹெரிட்டேஜ் ஸ்கவுட் முன்னாடியெல்லாம் பிளான் பண்ணாமல் போவாங்க, இந்த தடவை இதை வந்து பிளான் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த டீமை வழி நடத்தினது தென்குங்கு சதாசிவமும் கோவிந்தும், அவங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து வந்திருந்தாங்க. பழங்கால மக்களின் வாழ்வியல் வந்து இந்த மலையில் வந்து ஓவியங்களாக வரைஞ்சிருக்கு. இதை பற்றி இவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்போம். என் பேர் சதாசிவம். இங்கே இது வந்து மதகரிப்புதூர் குகை. இந்த குகைக்கு வந்து இங்கே இருக்கிற மக்கள் வந்து தேன் அரை அடைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தேன் காட்டு எக்கச்சக்கமாக இருக்கும், அதனால் இந்த குகைக்கு வந்து தேன் அரையடைன்னு சொல்கிறாங்க. இந்த குகைக்குள்ளே வந்து பாறை ஓவியங்கள் நிறையா இருக்குது. அந்த இடத்துல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஒயிட் பெயிண்டிங். இப்போ புதுசாக இங்கே வந்து 3 சின்ன சின்னதாக சிவப்பு நிற ஓவியங்களும் பார்த்துக்கிறோம். இங்கே அதிகமாக 2 இடத்துல குழு நடனம் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இந்த இடத்துல ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வேட்டை காட்சிகள் நிறையா இருக்குது. போர்மேல் உட்காந்துட்டுருக்க மாதிரி, அம்பு கோடை வச்சுட்டுருக்க மாதிரி. அதிகமாக இங்கே வந்து ஒரு 7 யானை உருவங்கள் இருக்குது, சிங்கிள் சிங்கிளாக அந்த இடத்துலேருந்து இந்த வரைக்கும். இங்கே ஒரு இடத்துல வந்து யானை மேலே நின்றுட்டு போகிற மாதிரி இருக்கும், அங்கே யானை ஒரு பூண்டுக்குள்ளே வச்சு அரைக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ஆய்வாளர் வந்து இதை வந்து யானையை பிடிக்கிற இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, நாராயணமூர்த்தின்னு ஒருத்தர். அவர் சொன்ன கான்செப்டுக்கு ஒத்துப்போம். இங்கே வந்து இலக்கியத்தில் வந்து வாரிபந்தம்னு ஒரு அமைப்பு இருக்குது, யானையை பிடிக்கிற மெத்தடில் வாரிபந்தம்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே பழக யானையை பிடிச்சிட்டு போய் காட்டுக்குள்ளே யானையை பிடிச்சிட்டு வர மாதிரி ஒரு மெத்தடு. அதுக்கு உண்டான மாதிரி இங்கே யானை மேலே உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. இங்கேயும் ஒன்று இருக்கும், அந்த நேரம் ஒருத்தர் இருக்கு. இருந்து காட்டு யானை ஏற்கனவே பழக்கம், யானையை வந்து கூட்டத்துக்குள்ளேயே யானை கூட்டத்துக்குள்ளேயே இவங்க எப்படி போவாங்கன்னு இலக்கியத்துக்கு சொல்கிறாங்க. அந்த செங்கோட்டு தலைன்னு சொல்லுவாங்க, ஒரு தலை யானையோட லத்தி, யானை மூத்தஞ்சல் உடம்புலேயே பூச்சிக்குவாங்களாம். ஏன்னா அது கூட போகும்போது அது மென்ஸ் ஸ்மெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா, அதை பூச்சிட்டு போய் பிடிப்பாங்கன்னு சொல்லி இலக்கியத்தையும் சாஸ்திர நூல்களையும் சொல்லுது. அப்படியே பிடிச்சிக்கலாம். அந்த இதை இங்கே காட்டுற மாதிரி இருக்குது. இந்த ஓவியத்தில் அகநானூறு பாட்டில் 141 அந்த பாட்டு சொல்லுது. அதுங்க பழக்கனுக்கு வந்து சொல்லுவோம். அதில் முல்லை பாட்டில் ஒரு பாட்டிலையும் சொல்லுவாங்க, முல்லை பாட்டில் வந்து இந்த யானையை பிடிச்சிட்டு போய் நின்று வச்சாங்கன்னு சொல்லுவாங்க, யானைக்கு என்ன கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல மட்டும் இருக்குது, அந்த கட்டுற மாதிரி ஒரு கேடையும் வச்சுட்டு மாதிரி ஆப்போசிட் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும், பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், அது பக்கத்தில் ஒரு யானையும் உருவம் இருக்கும். சரிங்க. அதிகமாக சின்ன சின்ன தனித்தனியாக ஒரு ஆட்கள் நிற்கிற மாதிரி டான்ஸ் ஆடுங்கிற மாதிரி நிறையா இருக்கும். சின்ன சின்ன உருவமாக இருக்கும், 2 இன்ச்சில் உங்களுக்கு கீழே நிறையா ஈரமாக இருக்கணும்னு தெரியல, அந்த பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். அதே மாதிரி அந்த அதுக்குள்ளே இருந்தாலும் இப்போ பாறை நாங்கள் வந்தபோது ஃபஸ்ட்டு இருந்துச்சு, இப்போ பாறை விழுந்துருச்சு, அதில் செதில் போயிடுச்சு. இதில் வந்து குழுவாக நடந்து மாட்டிக்கிறாங்க. கீழே சின்ன சின்ன குழந்தைகளும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. இது பழங்குடி மக்கள் நடனமாக இருக்கலாம், இங்கே தான் குழு நடனம். இதே மாதிரி இதுதான் 9 பேர் இருந்த, 1, 2, 3, 4, 5, 13, 14 பேர் நடனம் ஆடுறாங்க. அதுக்கு இடையில சின்ன சின்ன குழந்தைகளும் நடனம் ஆடுறாங்க. இங்கே நடுவில் ஒரு ஆடு மாதிரி தான் தெரியுது, அதையாது ஒரு மிருகத்தின் மேலே மனிதன் அமர்ந்திருக்க மாதிரி இருக்கு, மேலே நிற்கிற மாதிரி இருக்கு. அதுவும் மேலே நிற்கிற மாதிரி தான் இருக்கு. அது அழிஞ்சு போயிருந்தா அது யானையா இல்லை வேற எந்த மிருகமானு தெரியல. இதில் நல்லாவே யானை தெரியும். யானை மேலே ஒருத்தர் இருக்கா அது தெரியுது, பட் இருந்தாலும் வந்துட்டு அதுக்கு மேலே ஒருத்தர் இருக்க மாதிரி தெரியுது. அதனால தனி போர்ஷன் தான் கட்டிக்கலாம், அவங்க மேலே கட்டிக்கமே. அந்த சதுர ஓவியத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இது யானை பந்தின்னு சொல்கிறாங்க, ஆனால் அது பார்த்தா அழிஞ்சு பார்த்து யானை கூண்டுன்னு சொல்லுவாங்க. யானை பந்தி யானையை பழக்கின யானையை வந்து கூண்டுக்குள்ளே வச்சு அடைப்பாங்க. ஓ, ஒருவேளை பழக்கின யானையை வந்து கூண்டுக்குள்ள அடைக்கிற மாதிரி அங்கே இருக்கிற ஒரு அதில் இருக்கும் பெரிய யானையை பழக்கிற மாதிரி. வெள்ளைஞர் ஓவியங்கள் 3000 ஆண்டும் 2500 ஆண்டும் சொல்கிறாங்க. செங்காவி இருந்தால் ஒரு 5000 ஆண்டு சொல்கிறாங்க. இங்கே செங்காவியாக ஒரே ஒரு ஓவியம் மட்டும்தான் இருக்குது. அது இல்லாமல் இங்கே நிறையா பானை ஓடுகள் கிடக்குது. பிற்காலத்தில் கொண்டு வந்து போட்ட பானை ஓடுகளா இல்லை இந்த செல்ஃபோன் பயன்படுத்தின மக்களுடைய ஓடுகளான்னு தெரியல, அதை எடுத்து சாம்பிள் பார்த்தா தெரியும். அதிகமாக கருப்பு நிற ஓடுகள் தான் நிறைய கிடைக்குது.